Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் செய்ய போறது அவல் வெச்ச ஈஸியா ஒரு வடை செய்ய போறேன். வாங்க இப்படி செய்யறது பார்க்கலாம். வடை செய்யறதுக்கு 1 கப் அவல் எடுத்து வச்சிருக்கேன். 1 பெரிய வெங்காயம் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அவலை தண்ணியில ஊற வைக்கலாம். 5 நிமிஷம் கழிஞ்ச நல்ல ஊறி அவல ஒரு மிக்ஸி ஜாரில் இதே மாதிரி புழிஞ்சு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது, ஊறின தண்ணியே போதும் அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை மாற்றலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போடலாம், 1/2 ஸ்பூன் உப்பு போடலாம், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் லூஸாகி போச்சுங்க, அதனால திருப்பி 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சூடானதும் மாவு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஓட்டை போட்டு நாம் எண்ணெய் பொரிச்செடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவும் எண்ணெய் போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்தாச்சுங்க, பாருங்க திருப்பி போடலாம். அவ்வளோ தாங்க, நம்மளோட கிறிஸ்பியான அவல் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.